என்னால சொல்றது அது நம்மள மாதிரி சாதாரண பொதுமக்களுடைய தௌஹீத் அது பேரு இப்ப நம்ம எல்லாம் நம்பியிருக்கோம்ல அல்லாஹ் ஒருத்தன் மனசாலையும் நம்புறோம் அத வாயாலையும் சொல்றோம் அல்லாஹ் தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லைன்னு மனசால நம்பி வாயால முடியணும் இல்லையா இது பாமர தௌஹீத் இது இது பரவாயில்லையா இது ரெண்டாவது தரஜா தான் நானா மூணாவது தரஜா ஒண்ணு இருக்குது மூணாவது தரஜா என்னன்னு கேட்டா யாரு என்ன செஞ்சாலும் சரி நீ என்ன செயல் நடக்கிறத காட்டினாலும் சரி அவர் மூலமாக அல்லாஹ் செய்யறான் எடுத்துக்கணுமா அதாவது அவர் என்ன செஞ்சாலும் சரி ஒரு தீ கொடுத்து வீச்சாலும் சரி அல்லாஹ் நம்ம நினைச்சுக்கணுமா என்ன சொல்றாருன்னு கேட்டா என்ன காரியம் எங்கிருந்து வெளிப்பட்டாலும் அதை அல்லாஹ் தான் செய்யறான் என்று அப்படி கருதுவதற்கு பேர் என்னது மூணாவது தரஜா இது வந்து ஒரு முகர்ரபீன்களுடைய தௌஹீத் இதுக்கு பேரு இன்னொன்னு சித்தீகுன்களுடைய தௌஹீத் இருக்கான் சித்தீகுன்களுக்கு உள்ள ஒரு தௌஹீத் அது என்ன தௌஹீத் சொன்னா அல்லாஹ் தான் அல்லாஹ் தவிர எதுவுமே தெரியக்கூடாது அவரே அவருக்கு தெரியக்கூடாது அவரே என்ன செய்யக்கூடாது அவருக்கு நான் அதெல்லாம் தெரியக்கூடாது அல்லாஹ் அல்லாஹ் ஒண்ணும் தெரியுமா எல்லாம் அல்லாஹ் இது என்ன இது அல்லாஹ் தான் இது இது அல்லாஹ் நினைக்குமா இது அல்லாஹ் நான் அல்லாஹ் நீங்க அல்லாஹ் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அல்லாஹும் அல்லாஹ் அடிச்சுக்கிறாங்க அப்படித்தானே அர்த்தத்துக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் வந்து அல்லாஹ் அடிக்கிறான் இது அல்லாஹ் அல்லாஹ் தானே இப்படி எடுத்துக்கணுமா எவனா மண்டை போட்டா எல்லாம் மூத்தா போட்டு நினைச்சுக்கணுமா அப்ப எவன் எதெல்லாம் பாக்குறி அம்புட்டா அல்லாங்கிறார் தன்னை கூட அது பனாபி தௌஹீதான் தௌஹீதுல தன்னை அழித்து கொள்ளணும் இதான் சித்திக்கு உயர்ந்த தரஜாங்கிறார் இது உயர்ந்த தரஜாவா ஜகடா இது மடமையா இப்ப பிரவுன் கூட தௌஹீதா நடிப்பாத்தா பிரவுன் எப்படி குற்றவாளி ஆகுவான் அவனா அவனா அனர் ரப்புக்கும் இல்லாதான் சொன்ன அல்லாத சொன்னான் நான் தான் உங்களுடைய பெரிய இறைவன் சொல்லி பிரவுன் சொல்லலையே அல்லாதான் சொன்னான்னு எடுத்துக்கிட்டு அவன் முஸ்லீம் ஆயிடறானுங்க ஓகே அப்படின்னு எவனும் காபிராக முடியாது சித்தாந்தத்தை பார்த்தா அபூஜைகளுக்கு சொர்க்கம் பிரவுனுக்கு சொர்க்கம் நம்மளுக்கு சொர்க்கம் எல்லாத்துக்கும் சொர்க்கம் கிடைச்சிருக்கே அவனை சொன்னான் அல்லாஹ் சொன்னான் அல்லாவே சொல்லிருக்கோம் அவன் எப்படி தண்டிக்கிறது இது இது வந்து பெரிய இல்மா இது இது ஞானமா இதைத்தான் புஸ்தகம் பூரா வரிக்கு எழுதுறாரு அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு ஒளரி கொட்டிய ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கணும் ஒரு மனிதன் நம்ம பார்த்த வரைக்கும் நூல் வடிவில் புத்தக வடிவில் 14 நூற்றாண்டு எடுத்துக்கிறங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து நம்ம வாழுகிற காலம் வரைக்கும் புத்தகங்களை எழுதி வச்சு குவிச்சிட்டு போயிருக்காங்கல்ல அதுகளை வைத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணா ஒரு மனிதனை பற்றி நீங்க இப்படி சொல்ல முடியும் எந்த மனிதரை சொல்லலாம் ஹாஃபிள் இப்னு ஹஜர் அவர்களை பற்றி இந்த மனுஷனுக்கு நிகரான ஒரு அறிவு அல்லாஹ் கொடுக்கறேன்னு சொல்லலாம் புஸ்தகத்தை வச்சு உள்ளூர் அவர் எப்படி இருந்தா அல்லாஹ்வுக்கு அவருக்குள்ள விஷயம் புத்தகங்கள்ல தொடாத துறை இல்ல எதையும் சார்பு அணுகிறது ஆய்வு கண்ணோட்டம் இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கு எல்லா அறிஞர்களுக்கும் ஒரு முன்மாதிரின்னு சொன்னா அவரை சொல்லலாம் இவர்கெல்லாம் பிந்தி வந்தால் 700 உள்ளவர் 700 உள்ளவர் ஹாஃபிள் இப்னு ஹஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் அவர் எல்லா துறையிலையும் நூல் எழுதியிருக்கிறார் எந்த டாபிக்கும் தொடாம கிடையாது அதை சரியா தொட்டிருக்கிறார் அவ்வளவு நினைவாற்றல் நம்ம புஸ்தக வடிவில் புஸ்தகமா எழுதாத இவருடைய பெரிய அறிவாளிகள்லாம் தோன்றி மறைஞ்சிருக்கலாம் நூல் வடிவில் இருக்கிற ஆட்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நாலு இமாம்னு சொல்றாங்களே அவங்க நூலையும் இவரையும் வச்சு பார்த்தோம்னா கீழே கிட்டே நிக்க முடியாது அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறார் ஆனாலும் நம்ம அப்படி கேட்க கூடாது இப்னு ஹஜர் கொடுத்த அறிவு தான் கேட்க கூடாது என்ன அதுக்கு மிஞ்சின அறிவு கூட நமக்கு தரலாம் அதோட ஜாஸ்தியா கூட எல்லாம் தரலாம் நம்ம எப்படி கேட்கணும் என்று கேட்டால் எல்லாம் எனக்கு நிறைய தாண்டு கேளுங்க நிறைய அறிவை கேளுங்க நிறைய செல்வத்தை கேளுங்க நிறைய இவனுக்கு மாதிரி எனக்கு ஆரோக்கியத்தான் கேட்க முடியுமா பார்த்தா தலைவர் ஒரு திறக்கலாம் இவனுக்கு மாதிரி எனக்கு தானே உள்ள சக்கரம் உனக்கு எப்படி தெரியும் பார்த்தா தக்காளி பழம் மாதிரி இருக்கிறான் நல்லா இவனு மாதிரி என்ன ஆக்குனா உனக்கு என்ன பதவி உள்ள உள்ளது அவனுக்கு எய்ட்ஸ் கூட இருக்கு பார்த்தா அழகா இருப்பான் நோய் இல்லாத மாதிரி காய்ச்சிடும் யாரும் இவனு மாதிரி என்ன ஆக்கணும் கேட்கலாமா உனக்கு தெரியாது நீ என்ன கேட்கணும் அல்லாவுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவன்கிட்ட சாட்டிடு உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இது மாதிரி தாண்டு வேண்டாம் கேட்கலாம் இவனு மாதிரி தாண்டு கேட்கக்கூடாது இது மாதிரி எனக்கு ஒரு மைக்கு தான் மைக்கு என்ன செய்யணும் கண்டால பாக்குறீங்க யாரும் எனக்கு ஒரு மைக்கு கொடுவேன் கார் என்ன செய்யணும் யாரும் எனக்கு ஒரு கார் தான் கேட்கலாம் அப்படி கேட்கலாம் அந்த மாதிரி கேட்கலாமே தவிர ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதை வைத்து அவனை போல தாய் என்று கேட்பதற்கு அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை அறியாத விஷயத்தை கேட்கக்கூடாது என்ற அந்த விதியில் ஒளியாண்டது அதே மாதிரி நம்முடைய சமூகத்தில் ஒரு வழக்கத்தில் உள்ள இன்னொரு துவா எல்லா இடத்துலையும் கேட்கிறாங்க பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க உளமாக்கள் வந்து பெரிய தத்துவமாக ஜமாத்துள்ளமாக கூட்டம் நடந்தா இதை படிக்கிறாங்க இதை படிச்சுதான் கூட்டத்தை முடிக்கிறாங்க உளமாக்கள் கூட ஏகமான முடிவு பண்ணிவிட்டாங்க இவர் தான் உலகத்தில் பெரிய அறிவாளி அதுதான் முதல் தப்பு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா நடைமுறையில் உள்ள ஒரு தப்பான துவா குரானை ஓதி முடிக்கிறாங்க குரான் என்ன நடைமுறையில் உள்ள துவாக்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க வந்து தப்பிச்சுக்க முடியும் விளங்காம ஓதிட்டு போயிருவீங்க அப்புறம் குரானை ஓதி முடிக்கும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதுதான் எடுத்து வச்சுக்கிறாங்க துவா ஹத்துமுல் குரான் ஒரு துவா போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க குரான் முடிஞ்ச உடனே சவுதியில இருந்து வர்ற குரான் இருக்காது இந்தியாவில் பிரிண்ட் பண்ண அப்படி போட்டிருப்பாங்க குரானுக்கு முடிஞ்சு போச்சு இப்படி ஒரு துவா போட்டிருக்காங்க துவாய ஹத்துமுல் குரான் போட்டிருக்காங்க வெளிநாட்டில் அடிக்கிற குரான்ல கிடையாது நம்ம ஆளுக்கு மட்டும் அடிஷனலா சேர்த்துருக்காங்க இதுல என்ன கேட்கறாங்க தெரியுமா அல்லாட குரான் ஓதி முடிச்சுட்டு இதை ஓதணும்னு கம்பலா ஒவ்வொருத்தரும் ஓதியா வராங்க ஹத்தமும் துவாங்கிறத ஓதாட்டி குரானை முடிக்கலன்னு ஆயிருமா
ஓடி முடிச்ச முடிச்சுக்கிறது தனியா ஒரு வேலையா, உள்ளவர் மிளல் சின்னத்தி ஒன்னாசனும் முடிச்சு போயிருவாங்க, முடிக்கிறது தனியா. இதை ஓதிட்டு இதை செஞ்சாதான் துவா குரான் வந்து கத்தம் ஆகுமா. இதுல என்ன கேட்கறாங்க தெரியுமா, குரான்ல அரபுல உள்ள எழுத்து இருக்குல்ல, ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி இந்த எழுத்துக்கு இதை கொடுன்னு கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க, பில் அலிபி உல்பத்தன், அலிபுன்னு சொன்னோம்ல அதுக்கு உல்பத்தை கொடு, உல்பத்துல வந்து அலிபு முதல் எழுத்தா இருக்கு, அதனால என்ன பண்ணி உல்பத்தன் அன்பு, நாங்கள் அலிபை ஓதியதற்காக அன்பை கொடு, அறிவு தரக்கூடாதப்ப அதிகம் அலிபு ஓதுனதுக்கு அன்பு கூட நீயார் என்ன பண்ணாலும் தருவான். ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத விட அலிபுக்கு அன்பு கொடு, பேக்கி பறக்கத்தை கொடு, அது வருது பில்பாயி பறக்கத்தன் பேக்கி பறக்கத்தை கொடு, வித்தாயி தௌபத்தன் தே ஓதனுக்கு தௌபாவை கொடு, இந்த தே தௌபா அந்த அப்படி அப்படி மேச்சா இருக்கலாம். எதுகை கரெக்டா இருக்கு பாருங்க, அந்த எதுகையை கவனிச்சு என்ன பண்றாங்கன்னா, வித்தாயி தௌபத்தன் தே ஓதனுக்கு தௌபாவை கொடு, வித்தாயி சவாபன் சே ஓதனுக்கு சவாப கொடு, கூலி கூலிய கொடு, பில் ஜீமி ஜமாலன் ஜீம ஓதனுக்காக ஜமால கொடு, ஜமால அழகு ஜீம சொன்னா அழகு, இது உனக்கு யார் சொல்லி தந்தா, இது ஜீமுக்கு அழகு அழகு தர சொன்னானா. மொத்த குரானுக்கு தான் அங்க நன்மை கிடைக்குதே தவிர அலிபு தான் ஒருத்தன் உட்காந்து ஓதனாக்கு நன்மை கிடைக்குமா, அதுக்கு நன்மை கிடையாது. அல்ஹம்துன்னு ஓதுனா அலிபுக்கு ஒரு பத்து நன்மை, லாமுக்கு ஒரு பத்து நன்மை, ஹைக்கு ஒரு பத்து நன்மை, அப்புறம் மீமுக்கு ஒரு பத்து நன்மை, தாலுக்கு ஒரு பத்து நன்மை. இப்படித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்று தந்திருக்காங்களே தவிர, அலிபுண்டா உல்பத்து கிடைக்கும், லாமுண்டா அது கிடைக்கும், ஹேண்டா இது கிடைக்கும்னு சொல்லி தந்திருக்காங்களா, ஹேண்டா ஹிக்குமத் தான். ஒவ்வொரு எழுத்து கொண்டு போட்டு விட்டாங்க, கடைசி வரைக்கும் இப்படி வரும். முதல்ல இப்படி ஒரு துவாவை கண்டுபிடிச்சதே பிதத்து பலிகேடு, இது அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி குரானை முடிக்கிறதுக்குன்னு ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தரல, குரான்ல வேற பிரிண்ட் பண்ண அதை விட பெரிய தப்பா இருக்கிறது. அது அர்த்தமாச்சு நல்லா இருக்குதுன்னா உளறி கொண்டிருக்கிறானோ அறிவுக்கு. இது நம்ம அதை சொல்லுவாங்கல்ல நம்ம கவிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, அறிவுக்கு மூன்று எழுத்து, அன்புக்கு மூன்று எழுத்து, அண்ணாவுக்கு மூன்று எழுத்துமாங்க. அறிவுக்கு மட்டும் தான் மூன்று எழுத்தா, மடமைக்கு மூன்று எழுத்துதான், இது என்ன அறிவுக்கு மட்டும் தான் மூணு மூணு எழுத்து இருக்குதா, மடமை தான் இருந்தது அதுலயும் மூணு எழுத்து இருக்குது. மூணு எழுத்து உள்ளதுல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், இது பெரிய தத்துவமா, இது இது ஒரு துவாவா. அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன பண்றாங்க இவங்க, பிள்ளை அழிவு உள்பத்தன் பில்பாயி பறக்கத்தன் பித்தாயி தௌபத்தன் பித்தாயி சவாபன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான துவாக்கள் எல்லாம் ஓதுவது வரம்பு மீறல், அல்லாவுடைய கட்டளைகளை மீறுவது, அல்லாவை கேலி செய்யறது, அல்லாவும் ஒரு சூழல் கற்றுத்தராத ஒரு துவா, அது நீக்கப்பட வேண்டும். குரான்ல இருக்கவும் கூடாது, இருந்தா கூட பிச்சு எடுத்துடலாம். நம்ம வாங்கின குரான்ல இருக்குமே, ஆனால் குரான்ல இல்லாத ஒரு 115வது சூரா மாதிரி நீ பார்த்தா, குரானை அப்படி பாதுகாத்தாங்க, ஒரு மனிதனுடைய சொல் வராமல் அவ்வளவு தெளிவா பாதுகாத்தாங்க. இவன் என்ன பண்றான், 114 முடிஞ்ச பிறகு 115 சூரா இருக்கிற மாதிரி அதை ஒரு தனியா எழுதி மனுஷன் எழுதின, ஒரு எந்த காலத்துலதான் தெரியல, எப்படின்னா ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிருப்பாங்க. 200-300 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ கண்டுபிடிச்ச ஒன்றை கொண்டு போய் குரானுக்குள்ள சொல்வதா இருந்தா, அப்ப நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பேஜை சொல்லுவா என்ன ஆகுறது. அந்த காலத்து நன்மக்கள் பாதுகாத்து அந்த குரான 300 வருஷத்துல உள்ள கெடுத்து நாசமாக்கிட்டு இருக்கான், இதை விடக்கூடாது. அவன் கரெக்டா இருக்கும், சவுதியில சேர்க்க மாட்டான், இந்த மாதிரி துவாக்கள் எல்லாம் கிடையாது. அரபு நாட்டில் அடிக்கிற எந்த குரானும் இருக்காது, இங்க உள்ள இந்தியாவில் அடிக்கிறத மட்டும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இதை முதல்ல இருக்கவே கூட அப்புறப்படுத்தணும், வீடுகளில் குரான் இருந்தா கூட தனியாக அந்த பேப்பரை பிச்சு எடுத்துடலாம், அது குரான்ல இல்லாத ஒன்று குரான்ல இருக்க கூடாது. இது ஒரு மேட்ரு. அடுத்து என்ன பண்றாங்க, அந்த நடைமுறையில் உள்ள துவாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சாபி மதுகப்பு இருக்காங்க வர கடற்கரையில, அவங்க இலங்கையில் இருக்காங்க பாருங்க, இலங்கை இவங்க இங்க ஒரு துவா நடக்கும் ஜும்மா வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை முடிஞ்ச உடனே தொழுகை எல்லாம் முடிஞ்சிடும், வாஜர் துவா ஓதுவார் கூட்டு துவா, அதே மார்க்கத்தில் இல்ல, சரி ஓதிட்டு போறாரு. ஓதிக்கிட்டே இருக்கும்போது அவர் முடிக்குமே நான் இலாஹி லஸ்துன்னு ஒரு இலாஹி லஸ்துன்னு லேச ஆரம்பிப்பாரு, அம்புட்டு கத்த ஆரம்பிச்சுவான், இலாஹி லஸ்துன்னு தவுசாகலான்னு ஒரு பாட்டு என்னுடைய சொந்த ஊர்ல கூட இந்த கூத்து நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாவுடைய ஆலயத்தில் உட்காந்து இலாஹி லஸ்து முதல்ல சத்தம் போட்டு ஓதக்கூடாது இருக்குது, சிறா துவாவை ரகசியமா ஓதணும் இருக்கிறது, இதுல ஒரு ஆள் கத்துறதே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அம்பட்டு பேரும் கத்துங்கிறது. இந்த துவா யார் உனக்கு சொல்லி தந்தா, அதுக்கு என்ன அர்த்தம், இலாஹி என் இறைவா லஸ்தூலில் பிரதௌசி ஆகலா, பிரதௌசி என்ற சொர்க்கத்துக்கு நான் தகுதியானவனாக இல்லை, நல்ல அர்த்தம் தான், நரக நெருப்பை தாங்கிக்கிற வலிமை எனக்கு கிடையாது, எனவே என்ன மன்னிச்சு எனக்கு கேட்கிறேன். கேட்டு போ, பாட்டுல கேட்க கூட தடை இருக்கா இல்லையா, முதல்ல நம்ம மூணாவது வாரம் சொன்னமா இல்லையா, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பொங்குரி சஜா மின துவாய் கொஞ்சம் தண்ணி போகும், கவிதையை கவிதையில இருக்குதான்னு கவனித்து அதை தவிர்த்துக் கொள்ளி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டிக்கிறாங்க. பாட்டில் துவா கேட்க கூடாது, இது பாட்டு பாட்டாகத்தான் படிப்பார்கள், ராகமாகத்தான் படிப்பார்கள். அல்லாவிடத்தில் கேட்கும் போது பாட்டு பாடி படிக்கிறது முதல் தப்பு, சத்தமா படிக்கிறது இரண்டாவது தப்பு, மூணாவது தப்பு. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லித்தராத ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச மனுஷனுடைய கற்பனையில் உதித்த ஒரு வார்த்தையை எல்லாரும் சொல்லணும் என்று நம்ம திணித்திருக்கிறார்களே, அது ஒரு தப்பு. என் ரசூல்லா சொல்லித்தந்த ஒரு துவா சொல்ல வேண்டியதுதானே. அப்ப இப்படி ஏராளமான தப்புகளை கொண்ட துவாக்களை அல்லாஹ்விட்ட கேட்கிறோம் ஓதுகிறார்கள், இதெல்லாம் பயனற்று போயிடும். அல்லாட்ட கேட்கிறோம்,
அவனுக்கு விருப்பேற்ற வகையில், அவனுக்கு பிடிக்காத வகையில், அவன் தடுத்திருக்கிற வகையில, அவன் கண்டிக்கிற வகையில் நம்முடைய பிரார்த்தனைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இதை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக.